படத்தில் நான் அசோசியேட் ஆனது வந்து ராம் மூலமாக தான். அவர் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போது ஒரு ஃபைனல் வாக் போயிட்டுருந்தது, பார்த்துட்டு வெற்றி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, இது பாருங்கள், ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பண்ணலாம் ராம்ஸ்போ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா. அவங்க வந்து என்னை மீட் பண்ண வந்தாங்க, வந்து ஐடியாலாம் சொன்னாங்க, நீங்கள் படம் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் நான் சொன்னேன், இல்லை பார்க்க வேண்டாம், ராம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்றாரில்ல, வில் கோ ஹெட். பட் எப்போதும் போல் என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது வந்து அந்த பேர் தான். மற்றபடி நெட்ஒர்க்கோ இல்லை இது ஃபினான்ஷியலாகவோ சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களே போராடி எல்லாரையும் பார்த்து இது பண்ணாங்க. இப்போ இந்த படத்தில் எங்களை விட, இப்போ ராமோ நானோ மிஷ்கினோ இந்த மாதிரி டைரக்டர்ஸை விட அதிகமாக நம்ம தேங்க் பண்ணோம்னா அது வந்து எஸ்பி சினிமாஸ் தான். பிகாஸ் தேவ் டேக்கன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டேக்கிங் இட் டு த பீப்புள். தமிழ் சினிமாவை, தமிழ் சினிமா சூழலை பற்றி சொல்லணும் அப்படின்னும் போது தமிழில் வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. அதுதான் வந்து தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், அட் த சேம் டைம் பலகீனமும் கூட. அது என்னென்னா, தமிழ் சினிமாவில் பேரலல் மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து எப்போதுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்ததே கிடையாது. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ எது எடுத்தாலும் அது வந்து நம்ம தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான். தமிழ் சினிமாவை நீங்கள் பார்க்கணும் அல்லது இவாலுவேட் பண்ணோம்னா ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ தியேட்ரிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் ரிலீஸ். ஸோ அதனால் வந்து என்னென்னா, தமிழ் ஆடியன்ஸுடைய, மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுடைய ரசனை மற்ற எல்லா இடங்களில் இருக்கின்ற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸினுடைய ரசனையை விட ஒரு படி மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸும் நம்ம பார்க்குறோம், அதையும் ரிசீவ் பண்ணுறோம். அது வந்து எனக்கு வந்து விசாரணை தான் அதுக்கான ஸ்கேலாக நான் சொல்கிறேன். நான் படம் பார்த்துட்டு, படம் வந்து ஃபைனல் காப்பி பார்க்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த படத்தை வந்து நம்ம ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அது மோஸ்ட் ரிஃபைன் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அந்த படத்தை வந்து ராம் சொன்ன மாதிரி பர்சன்டேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு பெரிய அளவில் அதை ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அகெயின், அப்போ அதெல்லாம் தான் வந்து கான்ஃபிடன்ஸ் பாரம் மாதிரியான ஒரு படம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி படம் எடுக்கும்போது எப்போதுமே காக்கா முட்டையாக இருக்கட்டும், விசாரணையாக இருக்கட்டும், அதே இதில் பாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது எப்போதுமே மீடியாவோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது பேசுகிறது வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான், இது மாதிரியான படங்கள் வணிக ரீதியாகவும் மற்ற தளங்களையும் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மீடியாவினுடைய அக்செப்டன்ஸ் தான். மீடியா வந்து இப்படி ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணலாம். அது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடியோ அல்லது ரிலீஸ் அன்றைக்கி மார்னிங் ரிலீஸ் ஆச்சுன்னா ஈவினிங்குள்ளே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து அந்த படத்தை பற்றின விமர்சனங்கள் இருக்குது. இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னா, ரொம்ப உண்மையான படம், எந்த ஒரு ப்ரிட்டென்ஷன்ஸுமே இல்லாமல், எந்த ஆட்லியோ ஓகே மினிமமான காம்ப்ரமைஸோட, ரொம்ப குறைந்த சமரசங்களோட ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த சமரசங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா வணிக ரீதியான சமரசங்களாக இல்லாமல் அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கான ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க, எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த படத்தினுடைய வணிக ரீதியான வெற்றி தோல்வி அமையும். அண்ட் இந்த படத்தினுடைய வணிக ரீதியான வெற்றி தோல்வி அப்படின்றது வந்து இந்த படத்தை மட்டும் சேர்ந்தது கிடையாது. அடுத்தடுத்து வரப்போகிற நிறைய முக்கியமான படங்களுக்கான ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு இது. அதனால் வந்து ஒரு என்னுடைய மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்து இதை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்தலங்களையும் சேர்க்கணும் அப்படின்றது தான். உங்கள் டைரக்டரை பற்றி கண்டிப்பாக ஒன்று சொல்லணும். அவங்க ரெண்டு பேருமே அம்மாவும் பொண்ணும், அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக வந்து ஒரு படத்தை எடுத்து அதை போராடி, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய போராளிகள் தான். அவங்க வந்து
கொரில்லா வார்ஃபேர் மாதிரி தான் இந்த படத்தை பண்ணது. முதல்ல வந்து இந்த கதையை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அவங்க அதை தமிழில் படம் பண்ணணும்னு நினச்சது, ஏன்னா பொண்ணுக்கு தமிழே தெரியல, அம்மா பேசுகிறது தமிழானே நமக்கு தெரியல அப்படி பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும். அது ஒரு தமிழில் ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த படத்தை நான் தமிழில் பண்ணுறேன்னு சொல்லி, இப்போ அது அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய வேர்களை தேடிய ஒரு 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 பயணமாகவும், அது ஒரு அதை தமிழில் எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நான் ஆக்டர்ஸ் 87 பேர்னு சொன்னாங்க, 87 நியூ ஆக்டர்ஸை வச்சு ஒரு படத்தை எடுக்கணும்னு டிசைட் பண்ணி அதை எடுத்து முடித்து சின்ன படம் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் அப்புறம் ஒரு அது ஒரு ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு அனுப்பி அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அப்ரிசியேஷனை விட இப்போ அஜன்பாலா மாதிரி அஜன்பாலா சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அந்த நேரத்தில். அதை தாண்டி அப்புறமா அதை தியேட்டருக்குலாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்து நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை மீட் பண்ணி அது ஒரு ஒரு பெரிய ஜேர்னி, மிகப்பெரிய ஒரு 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 ஸ்ட்ரகிள். இவ்வளோ போராட்டங்களுக்கும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து அந்த கதை படமான விதமும் அந்த கதையிலிருந்த உண்மையும் அந்த படத்தை அவங்க நேர்மையாக எடுத்திருந்த விதமும் தான். அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய பாராட்டுகள். அண்ட் இந்த படத்தில் என்னோடய வேலை தான் இருக்கிறதுலையே லீஸ்ட், ஏன்னா நான் வந்து இதுக்கு ஒன்றுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை. நான் அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து நான் அவங்க எப்படி இதை பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலான்னு பேசினேன். அதை தாண்டி வந்து நான் இன்னும் ஒன்றுமே பெருசாக பண்ணலை. ராமுடைய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப இம்மென்ஸான சப்போர்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் இந்த இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது வரைக்கும் ராமுடைய சப்போர்ட் அண்ட் இந்த மாதிரி படத்து மேலே ராமுக்கு இருக்கிற கன்விக்ஷனும் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரணம். நான் உள்ள வர்றதுக்குமே ராம் தான் காரணமாக இருந்தார். ஸோ ராமுடைய கான்ட்ரிபியூஷன் இன் the theatrical release of this film is really big. என்னோடது வந்து இருக்கிறதுலே கம்மியானது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதை வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். நன்றி.